ஐ லவ் யூ லலிதா அப்படின்னு நான் அப்படின்னு சொன்னேன்னு இவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். நான் கடைசி வரைக்கும் அவங்க கூட இருப்பேன், எந்த சூழ்நிலை நான் விட்டு போக மாட்டேன். கடைசி வரைக்கும் கூட இருந்தா ஒரு மாமனார் வந்து எவ்வளவு பாசமா இருப்பாங்கன்ட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். ஓகேவா? ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எதுக்குன்னா வந்து நீங்க நிறைய பேர் வந்து கேட்டிருக்க வீடியோ தான். என்ன வீடியோ மாமா? கமெண்ட்ஸ்ல வந்து நிறைய பேர் கேட்டுருந்தீங்க, அக்கா உங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்க, அண்ணா உங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்கன்ட்டு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. பழைய வீடியோ விட்டுருங்க, இது புதுசா வந்து கமல் லலிதா லவ் ஸ்டோரின்னு போட்டாலே இந்த வீடியோவும் வரும். இது வந்து புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் உங்களுக்கும். நாங்கள் எப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும், நாங்கள் எப்படி லவ் பண்ணோம், எப்படி லலிதா வந்து எனக்கு கிடைச்சா, அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் நாங்கள் சொல்ல போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து நாங்கள் சொல்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். எப்படியெல்லாம் மீட் பண்ணும், எப்படியாவது பழகணும், எந்த மாதிரி வந்து பார்த்தவொடனே லலிதாவை பிடிச்சிது, அந்த மாதிரிலாம் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். மறக்காமல் பாருங்கள். வீடியோ குழப்பலாமா? வாங்க வீடியோ குழப்பலாம். வீடியோ ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், நான் ஃபஸ்ட்டு வந்து 2017 or 2018 வந்து சம்டைம்ஸில் டிக்டாக் வந்தது. டிக்டாக்ல வந்து நான் வீடியோ பண்ண ஆரம்பித்தேன். அந்த வீடியோ பண்ணி ஆரம்பித்தோடனே எனக்கு வந்து டிக்டாக்லன்னா வீடியோ பண்ணால் ரொம்ப பிடிக்கும். அது வந்து நான் ஃபுல்லாகவே வந்து ஓல்டு சாங் தான், ரஜினி சாங்கு, விஜயகாந்த் சாங்கு, விஜய் சாங்கு, அப்புறம் வந்து அஜித். எனக்கு வந்து அதில் பிடிச்ச சாங் வந்து மாமா வந்து, ஆனால் ஃபர்ஸ்ட் நான் பார்த்தது வந்து உக்காஞ்சிட்டு பண்ணாங்க நம்ம படிக்கட்டு இருக்கு ஆல்ரெடி, அந்த படிக்கட்டு உங்களுக்கு தெரியும். என்ன பண்ண அதில் வந்து காதல் சூரியன் நாங்கன்னு குலேக்காரையுமே மாமா பார்த்தாலே முஞ்ச கூட சார். அதுலயே வந்து ட்விஸ்ட்னா வந்து வீட்டுக்குள்ள இருந்த தம்பி ஒருத்தன் வந்தான், புது ஷூ வாங்கினான், அவனு கூட போடாம ஏய் குர்ரா நான் போட்டு நான் அந்த வீடியோ பண்ணிட்டு போய் படிக்கட்டு மேல உக்காந்து அந்த வீடியோ பண்ணி எல்லாமே ஒரு நாளைக்கு வந்து கம்பல்சரி ரெண்டு வீடியோவாவது போட்டுருவேன். அந்த டிக்டாக்ல வந்து கரெக்டா வந்து எப்படியும் உனக்கு எனக்கு வந்து ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்களோ 15,000 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்களோ தெரியல. அந்த டைம்ல தான் லலிதா வந்து வீடியோ பார்த்தா. வீடியோ பார்த்தோடனே அவளுக்கு என்கிட்ட என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியல, டக்குன்னு வந்து மெசேஜ் பண்ணாங்க. நார்மலாக தான் மெசேஜ் பண்ணாங்க, தமிழ்ல மெசேஜ் பண்ணாங்க, உங்க வீடியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நன்றி உங்க அக்கறைக்கும் உங்க லைக்குக்கும் ரொம்ப நன்றின்ட்டு நான் தமிழ்ல மெசேஜ் பண்ணேன். தமிழ்ல மெசேஜ் பண்ணி இவங்களுக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து போக போக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப. அப்புறம் வந்து இன்னொரு வீடியோவும் போட்டிருந்தாங்க, அது ரொம்ப சூப்பரா இருந்தது. முதல் பார்வையிலே என்னை நீ கொள்ளையடித்தாயே என்னென்ன முழுவதிலும். அந்த டிக்டாக்ல வந்து அந்த டைம்ல கொஞ்சம் பீக்ல இருந்தேன், ஃபாலோவர்ஸும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏற ஆரம்பிச்சுது. ஏற ஆரணவுடனே டக்குன்னு வந்து டிக்டாக் வந்து அப்புறம் நான் டூயட் கூட பண்ணேன், அதுக்கெல்லாம் திட்டினாங்க, டூயட் எல்லாம் பண்ணக்கூடாது வேணாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி திட்டினாங்க. அந்த டைம் அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டிக்டாக் வந்து க்ளோஸ் ஆன பிறகு ரொம்ப வருத்தமா இருந்தது, என்னடா இது க்ளோஸ் ஆக போதேன்ட்டு. அதுக்கப்புறமே வந்து வீடியோவும் பண்ண ஆரம்பித்தோம். வீடியோ பண்ண ஆரம்பித்தோடனே ஃபஸ்ட்டு மீட் பண்ணது வந்து லலிதா வந்து எங்கள் வீட்டுக்கு வர சொன்னேன்.
எங்க வீட்டுக்கு வர சொல்லி அம்மா அம்மா உடனே வர சொல்லுங்க வர சொன்னாங்க. வர சொல்லிட்டு பாதி வயதுல ட்ரெயின் ஏறிட்டேன், ட்ரெயின் ஏறி பெரம்பூர் ஏறி இருப்பேன். பொண்ணு இல்ல இல்ல நான் வெளியே போறேன், எனக்கு திடீர்னு போன் வந்துருச்சு, நீங்க வீட்டுக்கு போங்க, நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் என்ன பண்ணேன், அங்கேருந்து மறுபடியும் இறங்கி பெரம்பூர்ல இருந்து மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டேன் நான். அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. உடனே எல்லாம் என்னை வர சொல்ல, உடனே உடனே அவங்க லவ் எல்லாம் சொல்லல, என்னை ரொம்ப அழவிட்டுதான் அவங்க லவ் சொன்னாங்க. உடனே பொய் சொல்லக்கூடாது அப்படி இல்ல. உடனே நானா பண்ண டிக்டாக் எல்லாம் பண்ணும் போது உங்க வீட்டுக்கு கூட்டினார் சார், வீட்டுக்கு வாங்க அப்படின்ட்டு நான் தான் இன்வைட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு பண்ணோடனே உங்களை பார்க்கணும், உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, இல்லை நீங்கள் வந்து வீட்டுக்கு வாங்க, ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வந்து அப்பா அம்மா பாருங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்தோடனே அப்பாவை இன்ட்ரடியூஸ் பண்ண வச்சேன், அம்மாவும் இன்ட்ரடியூஸ் பண்ண வச்சேன். அது வந்து திருவிழா கண்ணிக்கு தான் வந்து எங்க ஜாத்திரைக்கு தான் திருவிழா அந்த டைம் வர வச்சேன். இப்போ ரொம்ப பிடிச்சிருந்தது அம்மாக்கும் அப்பாக்கும். யாரா அந்த பொண்ணு, அவன் டிக்டாக்ல ஃப்ரெண்டுமா? நல்லா பார்த்தாங்க அப்பயும் வந்து என்ன அம்மாவும் சரிடா ஓகேடான்ட்டு அம்மாவும் அப்பாவும் நல்லா பார்த்துருந்தாங்க. இவளும் வந்து அவங்க அம்மா கிட்ட போயிட்டு சமையல் எல்லாம் பண்றது அது இதுன்ட்டு நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். ஹெல்ப் பண்ணவொடனே சரி பாய் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நானும் எதுவுமே பேசல, லலிதாவும் எதுவும் பேசல. அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து நல்லா போன்லதான் பேசிட்டு இருந்தோம். போன்ல பேசிட்டு இவங்களும் வேலைக்கு போயிட்டு நானும் போன் பேசிட்டு அப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எப்ப லலிதா, அதுக்கப்புறம் வந்து லலிதா வந்து ரொம்ப அழுதுட்டா ஒரு டைம்ல, ரொம்ப அழுதுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி இல்லை உங்களை நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு நீங்கள் வேணும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது நானும் வந்து வீட்டில் அப்பா அம்மா கிட்டலாம் சொன்னேன், இந்த மாதிரி இவங்க அம்மா இது மாதிரி சொல்கிறாங்கம்மா என்னம்மா சொல்கிறது அப்படின்ட்டு. உன் இஷ்டம்டா, உன் இஷ்டம், நீ என்ன சொல்கிறியோ அதை நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொன்னோம், சொன்னாங்க வீட்டில். அதுக்கப்புறம் வந்து நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து லவ்வை சொன்னேன், ஓகே எனக்கும் உனக்கு பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ லலிதா அப்படின்னு நான் சொன்னேன். அப்படின்னு சொன்னேன்னு இவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது, எனக்கும் ரொம்ப ஹாப்பியா இருந்தது. கொஞ்சத்துல வந்து இவங்க வந்து லவ்வை சொல்ல, இவங்க வந்து இவங்க வந்து ஷார்ட்டா நான் லவ்வை சொல்லிட்டேன் அப்படிதான் சொன்னாங்க. கொஞ்சத்துல வந்து லவ்வை சொல்ல என்ன சொன்னாங்க, எங்க அத்தைங்க பாக்கணும், எங்க சித்தப்பாங்க பாக்கணும், அவங்க கிட்ட எல்லாம் பேசணும், அவங்களுக்கெல்லாம் உங்களை பிடிக்கணும், நீங்க வாங்க வீட்டுக்கு, வாங்க வீட்டுக்கு வந்து பேசுங்க, நீங்க வந்து வீட்டுக்கு ஜாத்திரைக்கு வாங்க, ஜாத்திரைக்கு வந்து இருங்க, அப்புறம் எனக்கு பிடிச்சிருந்தா நான் உங்களுக்கு சொல்றேன், அம்மா அப்பாவுக்கு பிடிக்கிறதுக்கு அதுக்கு சொல்ல, அம்மாக்கும் அப்பாக்கும் என்னை பார்த்த உடனே பிடிச்சிச்சு. இவங்க தான் நிறைய டெஸ்ட் வச்சாங்க, எக்ஸாம்ல கூட அவ்வளோ டெஸ்ட் வைக்க மாட்டாங்க, அவ்வளோ டெஸ்ட் வச்சாங்க இவங்க ஃபேமிலியில. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் பேசினாங்க, லலிதா கூப்பிட்டு பேசினாங்க, எல்லாம் வந்து நல்லா பேசினாங்க. எதுவும் வந்து எங்க சின்ன மாமனாரு எங்க சித்திங்க யாருமே வந்து என்னை விட்டு அந்த டைம்ல வந்து எனக்கு யாரு தெரியும்னா அப்பாவோட சொந்தம் தான் தெரியும், அம்மாவோட சொந்தம் தெரியும் எனக்கு யாருன்னா, ஆனா வந்து அவ்வளவு அறிமுகப்படுத்து. நான் வீட்டை விட்டு வந்த உடனே வந்து என்னை வந்து எங்க சின்ன மாமனார் வீட்டுலதான் இட்டு போய் விட்டாங்க. உங்க சின்ன மாமனார்னு சொல்ல மாட்டேன், எனக்கு ஒரு மாமனார் தான் இருந்தாலும் வந்து உங்ககிட்ட சொல்லணும்னா அப்படிதான் விளக்கமா சொல்ல முடியும். எங்க சின்ன மாமியார் வீட்லயும் எங்க சின்ன மாமனார் வீட்லயும் தான் நான் போயிருந்தேன். அவங்க வீட்டுல இருந்துட்டு அதுக்கப்புறம் எங்க சித்தி வீட்டுக்கு வந்துட்டேன். எங்க சித்தி வீட்டு திருத்தணி இருக்கு, அங்க வந்துட்டு அவங்க வீட்டுல ரெண்டு நாள் இருந்துட்டு அப்புறம்தான் இங்க வீட்டுக்கு வந்துட்டு எங்களுக்கு கோவில் கோவில்லதான் மேரேஜ் பண்ணாங்க. அந்த கோவில் நீங்க பாத்திருப்பீங்க, அந்த மேரேஜ் பண்ணதும் போட்டோஸ் எல்லாம் நாங்க போட்டிருப்போம், நீங்க பாத்திருப்பீங்க. என்ன சொல்றது, அவங்களும் வந்து என்ன, நான் ஒரு வாரம் இருந்தேன், ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் கல்யாணமே பண்ணாங்க. நல்லா அவங்களும் என்னைய நல்லா பாத்துக்கினாங்க. எங்க வீட்டாண்டதான் கல்யாணம் நடந்தது. எங்க மாமனாரு எங்க மாமியாரு எங்க சித்தி சித்தப்பா எல்லாருமே என்னை நல்லா தான் பாத்துக்கினாங்க, எந்த ஒரு குறையும் இல்லை. நான் வந்துட்டேன்ட்டு என்னை வந்து எது இந்த டார்ச்சர் இந்த கேள்வி அந்த அதெல்லாம் எதுவும் பண்ணல. என்ன கேட்டாங்க, நீ எங்க பிள்ளைய நல்லா பாத்துக்குவியாமா, கடைசி வரைக்கும் நீ கூட இருக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரே ஒருத்த சொன்னேன், நான் கடைசி வரைக்கும் அவங்க கூட இருப்பேன், எந்த சூழ்நிலை நான் விட்டு போக மாட்டேன். கடைசி வரைக்கும் கூட இருந்தா, இப்ப கடைசி வரைக்கும் கூடவும் இருக்கா, பாப்பாவும் எங்க லவ்வுக்கு ஒரு எங்களுக்கு லவ் நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தோமோ
அவளை கலிக்க வந்து அந்த சந்தோஷத்துக்கு தான் இந்த சந்தோஷம் எங்களுக்கு கிடைச்சது. ஸ்ரீயா நீங்க இங்க வரங்கம்மா, இங்க வரங்கம்மா, வீடியோ பாருங்கம்மா, நீங்க யூடியூப் வரும்மா, நீங்க வீடியோ பாருங்கம்மா. உங்களுக்கு வந்து எங்களுடைய லவ் ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். யாரு தலையெழுத்து எப்படி மாறும்னே தெரியாது. கண்டிப்பா நான் எங்கேயோ இருந்தேன், லலிதா வந்து நான் வந்து சென்னை திருத்தணி தெரியும், புட்லூர் கோவிலுக்கு வந்திருக்கோம் அங்க தெரியும், அரக்கோணம் இருந்து எனக்கு இது இருக்க தெரியவே தெரியாது. இதுதான் நான் கல்யாணம் பண்ண வந்து இதுதான் அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன். 80 கிலோமீட்டர் தாண்டி லலிதா இருந்தா என்ன பிடிச்சி என்கிட்ட வந்து நான் நிறைய ஸ்டேட்டஸ் எல்லாம் வைப்பேன், அதை கூட பார்க்க மாட்டேன். எல்லாம் கேட்பாங்க இந்த ஸ்டேட்டஸ் யாருக்கு, ரொம்ப கேட்பேன் கடல் தாண்டி போகும் காதலி அப்படிலாம் வைப்பேன். இவர்ல யாருக்கு வச்சிருக்கீங்க அந்த ஸ்டேட்டஸ், யாருக்கோ வச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியாது இல்ல, அவ்வளவு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் போக போக தான் லவ் கொஞ்சம் டீப் ஆயிட்டு இப்ப எங்களுக்கு கல்யாணம் ஆகி நாங்க சந்தோஷமா இருந்துட்டோம், சந்தோஷமா இருக்கோம், சந்தோஷமாக இருப்போம், இனிமேலும் சந்தோஷமா இருப்போம். ஸ்ரீவாணியும் வந்திருக்கா, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த லவ் ஸ்டோரி வந்து ஸ்ரீவாணி கூட சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து இந்த ஹாப்பி வந்து இப்படிதான் பாப்பாங்க, ஹாப்பி வந்து சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நான் லலிதாவை நல்லா பாத்துக்கிறேன் நம்பிக்கை இருக்கு. நான் சந்தோஷமா இருக்கேன்பா, நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம், நாங்களும் சந்தோஷமா பாத்துக்கிறேனா, நாங்களும் சந்தோஷமா வச்சுக்கிறேனா? கண்டிப்பா மாமா என்ன சந்தோஷமா வச்சிருக்காங்க, சந்தோஷமா பாத்துக்கிறாங்க, எனக்கு இந்த கவலையே இல்ல. அதே மாதிரி வந்து எனக்கு என்ன பொருள் வேணுமோ எனக்கு மாமா வாங்கி கொடுக்கலனா கூட சரி, அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்து ஆசைப்படுறேன்னு தெரிஞ்சாலே வாங்கி கொடுத்துருவாங்க. மாமா கிடைச்சது எவ்வளவு ஒரு எனக்கு நல்ல கிஃப்டோ அதே மாதிரிதான் வந்து எனக்கு அப்பாவும் அம்மாவும் கிடைச்சிருக்காங்க. எனக்கு கூட எங்க அப்பா அம்மா கிடைச்ச மாதிரி வேற யாருமே கண்டிப்பா ஒரு பையனை வந்து இவ்வளவு கேர்ஃபுல்லா வந்து இவ்வளவு எப்படி சொல்றது, இவ்வளவு பாசமும் யாரும் வைக்க மாட்டாங்க. ஆனா வந்து எங்க அப்பா அம்மா வந்து எனக்கு ரொம்ப வந்து பக்கத்துணையா இருந்தாங்க. எனக்கு வந்து லலிதா கிடைச்சதுக்கு காரணமே வந்து எங்க அப்பா அம்மா தான். எங்க அப்பா அம்மா இல்லனா வந்து நான் கல்யாணம் பண்ணிப்பேனான்னு தெரியவே தெரியாது. இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன்னா அப்பா அம்மா தான் காரணம். உங்களுக்கு சொல்றதுக்கு வந்துட்டேன், போன வாட்டி லவ் ஸ்டோரி சொல்லும் போது வந்து லலிதாவுடைய அப்பா இருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்தவொடனே என்னம்மா அவரை இப்படி லவ் பண்ணீங்களாமா நீங்க அவரை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து இவங்க அப்பா வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. கல்யாணம் ஆயிட்டு நான் என்ன சொன்னாலும் வந்து இவங்க அப்பா கேப்பாரு. சரி சரி அழுவாது, சரி அழுவாது லலிதா. அது ஏன் அப்படி சொல்றேன்னா, கல்யாணம் பண்ணிட்டு வந்தவனே ஒரு மருமகன் கிட்ட ஒரு மாமனார் வந்து எவ்வளவு பாசமா இருப்பாங்கன்ட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். லலிதா கிட்ட பேசுறாரோ இல்லையோ என்கிட்ட கம்பல்சரி என்னப்பா எப்படி இருக்க சாப்பிட்டியாப்பா, அப்புறம் மத்தியான டைம்ல என்னப்பா என்ன பண்ற, அப்புறம் நைட் டைம்ல என்னப்பா என்ன பண்றீங்க, தூங்கிட்டீங்களா இல்லையா அப்படின்னு தினமும் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது எங்கிட்ட போன் பண்ணி பேசாத நாளே இருக்காது. ஒரு நாளைக்கு 3 வாட்டி போன் பண்றாங்க, என்கிட்ட பேசினா கூட இவர்கிட்ட பேசுறதுக்கோசரம் போன் பண்ணிடுவாங்க. ஆனா வந்து நான் ஒன்னே ஒண்ணு முக்கியம்னா, ஒரு மாமனாரை வந்து நானும் வந்து அவர் அப்பான்னு தான் பாக்குறேன். ஏன்னா வந்து நான் சொன்ன ஒரு காரணத்துக்காக வந்து ட்ரிங்க்ஸ் பண்றதே விட்டுட்டாரு, அந்த குடி பழக்கத்தையே விட்டாரு. அந்த அளவுக்கு என் வார்த்தைக்கு வந்து மரியாதை கொடுத்தாரு இவங்க அப்பா. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பாவும் என்ன கேட்டாலும் வந்து வாங்கி தருவாங்க. மாமா அப்பா வந்து எதுனா என்கிட்ட கேட்டாருன்னா காசு கொடுப்பாங்க, நீ கொடுத்துரு லலிதா, எனக்கு தெரியாதே வேற அப்பாவுக்கு கொடுப்பாங்க. இவங்க கொடுப்பாங்கன்னா ஒரு வாரத்துல ஒரு 500 ரூபாய் கூட சொல்லுங்களேன், இவரால முடிஞ்சது இவர் ஒன்னும் வேலைக்கு போல இருந்தாலும் இவரால முடிஞ்சது வந்து ஒரு 500 ரூபாய் அந்த மாதிரி கூட கொடுப்பாங்க. அதே எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. அப்பாக்கு இருந்தானா நான் இங்க சந்தோஷமா இருக்கேன். நீங்க அவர் வந்து அவர் இங்க வந்து நாங்க எப்படி இருக்கோன்ட்டு பாத்துட்டு போயிருந்தா அப்பா இருந்தாரு. இங்க அப்பா இங்க வந்து பாத்துட்டு அப்பா இங்க வந்து பாத்துட்டு என்னைய பார்க்காத இருந்தாலும் என்னை வந்து பார்க்க முடியாத வந்து இங்க சாப்பிட்டுட்டு கொண்டுட்டு 6 மாசம் கூட இல்ல, ஒரு 3 மாசம் தான் இருக்கும். இங்க வந்து பாத்துட்டு போயிட்டு ஒரு மாசம் கழிச்சுதான், 2 மாசம் கழிச்சுதான் அப்பா இறந்துட்டாங்க, திடீர்னு இறந்துட்டாங்க அப்பா. அது
மனசு கஷ்டமா இருக்கு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க, டக்குனு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. புதுசா யாரா வீடியோ பாத்தீங்கன்னா நீங்களும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே ஸ்ரீவாணி, ஓகே பாய். சரி பாய் ஸ்ரீவாணிக்காக ஒரு லைக் போட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. சரி கஷ்டம், ஒரு லைக் போட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகே பாய்.